ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸ் ஹோம் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 14/2/2019 வியாழக்கிழமை இன்னைக்கு ஈக்விட்டி மார்க்கெட் எப்படி முடிவடைந்தது, அதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய சில பங்குகளை பற்றியெல்லாம் தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வருவோம். இன்றைக்கி நிஃப்டி 50 47 புள்ளிகள் குறைந்து 10746 அப்படிங்கிற லெவலில் 21 ஸ்டாக் பாசிட்டிவாகவும் 29 ஸ்டாக் டிக்ளைனாகவும் க்ளோஸ் ஆயிருக்கு. இண்டைசஸ் வைஸ் இன்றைக்கி நிஃப்டி 50, 100, 200, 500 எல்லாம் நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருந்தாலும், மிட் கேப் 50, மிட் கேப் 100, ஸ்மால் கேப் எல்லாமே நெகட்டிவாக பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். அதே மாதிரி செக்டாரல் வைஸ் பார்க்கும்போது பேங்க் செக்டார் 85 புள்ளிகள் பாசிட்டிவாகவும், நிஃப்டி ஆட்டோ 45 புள்ளிகள் பாசிட்டிவாகவும் ட்ரேட் ஆகி முடிவடைந்திருக்கு. ஃபினான்ஸ் சர்வீஸ், ஐடி, மெட்டல் எல்லாம் நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தாலும், எஃப்எம்சிஜி, மீடியா, ஃபார்மா, பிஎஸ்சி பேங்க், பிரைவேட் பேங்க் எல்லாமே இன்றைக்கி பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகி முடிவடைந்தது இதில் நம்ம பார்க்கலாம். அதர் இண்டைசஸில் நிஃப்டி கமாடிட்டிஸ், நிஃப்டி எனர்ஜி எல்லாம் நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருந்தாலும், நிஃப்டி இன்ஃப்ரா, எம்என்சி எல்லாமே பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி கேண்டில் வைஸில் நம்ம பார்க்கும்போது நிஃப்டி 50 இன்றைக்கி ஒரு வாலட்டாலிட்டியான மார்க்கெட்டாக முடிவடைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு இறக்கங்கள், ஒரு ஏற்றம், அதுக்கப்புறமா ஒரு இறக்கம், அதுக்கப்புறமா ஒரு ஏற்றம், அந்த கணக்கில் எண்ட் ஆஃப் த டே வந்து தொடர்ந்து டோஜி கேண்டலுக்கு அப்புறம் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ட்ரேடிங் செக்ஷன் அடுத்தடுத்து ஒரு மைனஸான மார்க்கெட்டை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ 11118 அப்படிங்கிற ஹை தொட்ட நிஃப்டி 50, அதுக்கப்புறம் தொடர்ந்து புதுசு புதுசான லோவை இங்கே கட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இன்றைக்கி டே லோ 10719. ஸோ மார்க்கெட்டில் எக்ஸ்பர்ட் சொல்கிற விஷயங்கள் என்னென்னா, ஓரளவு செல்லிங் ப்ரெஷர் முடிஞ்சதுக்கப்புறமா மார்க்கெட்டில் ஒரு பாசிட்டிவிட்டி எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர, இது என்னைக்கு எந்த அளவுக்கு இது ட்ரெண்டு திரும்பும் அப்படிங்கிறத பற்றி நாம் அடுத்த வீடியோவில் இன்னும் கிளியராக பார்க்கலாம். இன்றைக்கி 10784 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆன நிஃப்டி 50, 10784 அப்படிங்கிற ஓப்பன் ஹையை தொட்டுட்டு 10719 அப்படிங்கிற டே லோவை பிரேக் பண்ணாமல் 10746 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த நிஃப்டி 50 வந்து நமக்கு இதில் இன்றைக்கி முடிவடைந்த மார்க்கெட்டில் நம்ம கவனிக்க வேண்டிய சில முக்கிய தகவல்களை பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். 1167 ஸ்டாக் பாசிட்டிவாகவும், 1344 ஸ்டாக் டிக்ளைனாகவும், 121 ஸ்டாக்ஸில் எந்த சேஞ்சஸும் இல்லாமல் ட்ரேடிங் முடிவடைந்திருக்கு. அதே மாதிரி இன்றைக்கி மார்க்கெட் வந்து நெகட்டிவாக க்ளோஸ் ஆனதுக்கு சில விஷயங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த யூஎஸ் அண்ட் சைனா, ஸோ இந்த மீட்டிங்கோட எண்டு வந்து இன்வெஸ்டர்ஸ் மத்தியில் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டை கொடுக்கணும் எக்ஸ்பெக்ட் பண்ண நேரத்தில் மார்க்கெட் வந்து அதிகமான இந்தியன் மார்க்கெட் அதோட இம்பேக்ட் இல்லாமல் வீக், அப்புறம் ருப்பியோட வீக்கு, க்ரூட் ஆயிலோட ப்ரைஸோட ஏற்றம், இது எல்லாமே நம்ம சந்தையை நெகட்டிவாக கொண்டு போயிருக்கா அப்படின்னே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கிய பங்குங்களோட செல்லிங் சைடும் இன்றைக்கி மார்க்கெட் வந்து டவுனில் போனதுக்கு முக்கிய காரணமாக அமைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய சில பங்குகள் எஸ் பேங்க்கு. ஸோ இந்த பேங்க் வந்து தேர்ஸ்டே அன்னைக்கு இன்றைக்கி ஒரு நல்ல பாசிட்டிவான ரியாக்டராக போயிருக்கு. அதே மாதிரி ரெப்கோ ஹோம் 3.5% டிக்ளைன் ஆயிருக்கு ஹோம் ஃபினான்ஸில். அடுத்து பேஜ் இண்டஸ்ட்ரீஸ், ஸோ இந்த நிறுவனத்தோட லைசன்ஸ் வந்து ஆஃப் ஜாக்கி இன்டர்நேஷ்னல். ஸோ இந்த நிறுவனம் 22.2% வந்து இயர் க்ரோத் கொடுத்துருக்கிறதாகவும், ப்ராஃபிட் 101 கோடிக்கு மேலே இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டீட்டெயில் வந்து இன்றைக்கி இந்த பங்குக்கு பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு. அசோக் லீலாண்டோட குவார்ட்டர் ப்ராஃபிட் வந்து 21% மேலே இறங்கி இருக்கிறது இயர் ஆன் இயரை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அசோக் லீலாண்ட் பற்றின Q3 ரிசல்ட்டை பற்றி நம்ம தனியாக இன்னொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி முடிவடைந்த மார்க்கெட்டில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகள் பற்றின டீட்டெயில்ஸ் இது தான். டெக்னிக்கலாக பேசும்போது, ஸோ நாம் அதை சொன்னது தான், ஸோ இந்த 5 நாட்கள் தொடர்ந்து இறக்கத்தை கொண்டு போயிருக்கிற நிஃப்டி 50 ஓவர் சோல்டாகி மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆகும்போது நாம் 10900 அப்படிங்கிற லெவலை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முடிவடைந்த மார்க்கெட்டில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகளை பற்றி பார்க்கலாம். எஸ் பேங்க் 31% மேலே ப்ராஃபிட் ஆகி இன்றைக்கி 222 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், ஜி என்டர்டெயின்மெண்ட், JSW ஸ்டீல், டாடா மோட்டார், சன் ஃபார்மா, அத்தானி போர்ட்ஸ், இண்டஸ்ட்ரியன் பேங்க், ICICI பேங்க், ஹீரோ மோட்டார் கம்பெனி, இந்த பங்குகள் எல்லாமே இன்றைக்கி டாப் கெய்னராக இருக்குதுன்னு சொல்லலாம். டாப் லாசர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி IOC, BPCL, ஹிண்டால்கோ, பாரதி ஏர்டெல், கெயில், இன்ஃப்ராடெல், இன்ஃபி, ஏஷியன் பெயின், HDFC பேங்க், கோல் இந்தியா, இந்த பங்குகள் எல்லாமே இன்றைக்கி டாப் லாசஸாக இருக்குது.
52-week ஹையை டச் பண்ண பங்குகள் மொத்தம் 8 செக்யூரிட்டிஸ். அதில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்கு யூபிஎல் லிமிடெட், அகெயின் 52-week ஹையை டச் பண்ணியிருக்கு. 52-week லோவில் கவனிக்க வேண்டிய பங்குகள் மொத்தம் 333 பங்குகள் இன்றைக்கி 52-week லோவை டச் பண்ணியிருக்கு. அடுத்து நம்ம இன்றைக்கி மோஸ்ட் ஆக்டிவாக இருந்த ஸ்கிரிப்ட்ஸை பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி எஸ் பேங்க், எல்டி, ரிலையன்ஸ், இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், ஆக்சிஸ் பேங்க், எஸ்பிஐ பேங்க், டிஹெச்எஃப்எல், ஜி என்டர்டெயின்மெண்ட், ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி, இந்த பங்குகள் எல்லாமே இன்றைக்கி மோஸ்ட் ஆக்டிவ் பை வேல்யூவில் இருக்குது. வால்யூமில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகள் எஸ் பேங்க், சிஜி பவர், ஆர்காம், டிஹெச்எஃப்எல், அசோக் லீலாண்ட், ஆர் பவர், நேஷனல் அலுமினியம், என்டிபிசி, சுஸ்லான், ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா. ஸோ இந்த பங்குகள் எல்லாமே இன்றைக்கி வால்யூமில் ஆக்டிவாக இருக்குது. ஸோ முடிவடைந்த மார்க்கெட்டு நம்ம கவனிக்க வேண்டிய சில பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் இது தான். தற்சமயம் குளோபல் மார்க்கெட்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். 5 புள்ளிகள் மேலே பாசிட்டிவாக யூஎஸ் மார்க்கெட்டும், யூரோப்பியன் மார்க்கெட் கம்ப்ளீட் பாசிட்டிவாகவும், ஏஷியன் மார்க்கெட் ஒரு மிக்சட் மார்க்கெட்டாக இருக்குது. எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி 12 புள்ளிகள் குறைந்து இருக்குது, சாரி அதிகரித்து இருக்குது. அடுத்து யூஎஸ்டி ஐஎன்ஆரோட வேல்யூ 71.15 ரூபா, கிட்டத்தட்ட காலையிலேருந்து 35 பைசாக்கு மேலே ஏறி இருக்கிறது. இன்றைக்கி அந்த பங்கோட யூஎஸ்டி ஐஎன்ஆரோட ப்ரைஸ் வந்து 35 புள்ளிகள், அதாவது 35 பைசா 50.50% மேலே இன்றைக்கி பாசிட்டிவாக இருந்தது நம்ம மார்க்கெட்டுக்கு முக்கியமாக இறங்குறதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கமாடிட்டிஸில் க்ரூட் ஆயில் இன்றைக்கி 54.53 ரூபா, அதாவது 0.63% மேலே பாசிட்டிவாக இருக்குது. பிரெண்ட் ஆயில் 64.69, கிட்டத்தட்ட 1.5% மேலே பாசிட்டிவாக இருக்குது. இந்திய கமாடிட்டியை பார்க்கும்போது கோல்டு, சில்வர் நெகட்டிவாக இருந்தாலும் க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், காப்பர், நிக்கல், லெட், ஜிங்க் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி முடிவடைந்த மார்க்கெட்டை நம்ம பேசிக்காக கவனிக்க வேண்டிய சில முக்கிய தகவல்கள். வேறு ஏதாவது முக்கியமான அப்டேஷன்ஸ் வந்ததுன்னா நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நம்ம முக்கியமான Q3 ரிசல்ட்டோட இம்பேக்ட், நாளைக்கு மார்க்கெட்டில் எப்படி இருக்கும், நாளைய பங்குச்சந்தை எப்படி ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அடுத்த வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி பயனுள்ள தகவலில் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. மார்க்கெட் சம்பந்தமான அப்டேட்டடான நியூஸஸ்க்கு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் வாட்ஸ்அப் நம்பரை டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஈக்குவிட்டி கமாடிட்டிஸில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ் இருக்கிற, அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஹாவ் அ கிரேட் டே அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.